எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி மெடிக்கலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்க பதட்டம் படபடப்பு இதெல்லாம் என்னால் நிறையா வந்து புரிஞ்சிக்க முடியுது. மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட இப்போ லாஸ்ட்டாக வந்து 2 டேஸில் என்னெல்லாம் கேள்வி கேட்டிங்களோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடான பதிலை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எங்கேயுமே வந்து யாரையும் டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய முக்கியமான நோக்கம். அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நிறைய இடத்துல வந்து நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம நல்லா பண்ணிடுவோம். ஆனாலும் கூட நமக்குள்ளே பயம், அடுத்தவங்க சொல்லணும், டே நீ நல்லா பண்ணிடுவேன், கொஞ்சம் பயிற்சி பண்ணு, நிச்சயம் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவ, கொஞ்சம் கூலாக ரிலாக்ஸ் ஆயிரு, நிச்சயம் நீ வந்து சக்ஸஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தட்டி கொடுக்கறது வந்து நம்ம இயல்பாகவே நமக்குள்ளே வந்து எதிர்பார்ப்பு இருக்கும், அடுத்தவங்க தட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுபோல் தான் நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகள் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அடுத்தவங்க நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று இந்த கவர்மெண்ட் நம்மளுடைய அரசாங்கம் வந்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா போலீஸ், கோர்ட்டு இது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் லீவ் விட்டுறோம், நீங்கள் யார் என்ன மனசில் தோணுதோ எது வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய பெரும்பான்மையான செயல்கள் வந்து தவறாக தான் இருக்கும். அடுத்தவங்க வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சன உண்மை. அதான் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பர்சனலாக நம்மளே கூட அப்சர்வ் பண்ணலாம், இல்லை நம்ம சார்ந்த இருக்கவங்களை அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே இருக்குது. ஒன்று வந்து நல்லா பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனல் தேவை, தவறு பண்ணக்கூடாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு விதமான பாதுகாப்பு மோட்டிவேஷன் தேவை. ஸோ அந்த வேலையை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயம் என்னுடைய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பலமான நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ இதில் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, இந்த வீடியோ வந்து பெண்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பசங்களுக்காக நான் சொல்கிற விஷயம். ஸோ பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மெடிக்கல் அந்த ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் பொழுது உங்களுடைய ப்ரைவேட் இண்டிவிஜுவல் பர்சன் வந்து தனித்தனியாக கூப்பிட்டு செக் பண்ணும் பொழுது உங்களுடைய வந்து ஒரு நிர்வாணப்படுத்திடுவாங்க. வித்தவுட்டாக பண்ணிவிட்டு ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த க்ரோயின் பார்ட்டை வந்து எப்படி செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பெரிய குழப்பம் இருக்குது. அதில் வந்து அந்த விதைப்பைகள் வந்து மேலேயும் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டாக்டராக இதில் ஆராய்ச்சி பண்ணிட்டீங்க. ஒன்று மேலே இருக்குது, ஒன்று கீழே இருக்குது அப்படின்னு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒன்று வந்து ரெண்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு விதை மேலேயும் ஒரு விதை கீழேயும் தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த உண்மையை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். அதுக்காக வந்து பயந்துக்கிட்டு இதெல்லாம் எங்கே எப்படி பிடிக்கிறீங்கன்னு தெரியல, நீங்களே டாக்டர் ஆகிற அளவுக்கு வந்து முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய வயது பார்த்தீங்க அப்படின்னா 20-26 தான் இருக்கும். இந்த வயதில் வந்து நிச்சயம் பெரிய பாதிப்புகள் வந்து நம்ம உடலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ இந்த க்ரோயின் பார்ட்டை எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நம்ம அந்த இடுப்புலேருந்து அந்த இடுப்பு பகுதியிலேருந்து கீழே குனியை வச்சுருவாங்க. குனியை வச்சுட்டு நம்ம நல்லா வந்து மேலே இழுக்க சொல்லுவாங்க. இழுக்க சொல்லுது கொட்டைகளும் வந்து மேலே போகுதா அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி மூச்சை இழுப்பாங்க. சரி, நீங்கள் எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேலாம், எனக்கு என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்கிறேன். மறுபடியும் வந்து நான் பண்ணேன் இது மேலே போகலையே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் அது சரியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணாவே போதுமானது. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து அவங்க க்ளவுலாம் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த குட்டைகள்லாம் வந்து பிடிச்சு பார்க்காங்க எந்த அளவுக்கு இருக்குது எப்படின்னு. அது நமக்கு தெரியாது என்ன எதுன்னு, எனக்கு தெரியாது. பட் அவங்க டாக்டர் இல்லையா, ஸோ அவங்க பார்த்தோன்னே அதை டச் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது உங்களுடைய ஆசன வாயுவை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி லைட் அடித்து பார்ப்பாங்க. அதில் வந்து ஏதாவது பைல்ஸ் எதுவும் இருக்கா என்ன எதுன்னு பார்க்குறதுக்காக இருக்கும் அப்படின்னு என்னுடைய அசம்ஷன். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் வந்து இந்த க்ரோயின் பாயிண்ட் ரிலேட்டடாக அவங்க பண்ணக்கூடியது. குனியை வச்சு அந்த கொட்டைகள் வந்து மேலே போகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று வந்து ஆசன வாயில் வந்து லைட் அடித்து பார்க்குறது, ப்ளஸ் அவங்க பார்த்தோன்னே அதை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு நடந்துச்சு. அதனால் இது ரெண்டு தொடர்பான விஷயங்கள் வந்து பெருசாக நீங்கள் அவசியம் அது இன்ஃபர்மேஷன் வந்து அவசியம் இல்லாமல் சேகரிக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும். இப்போதைக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வெற்றி வந்து கிட்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் டென்ஷன் ஆக 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 அதுவே வந்து உங்களுடைய வெற்றியை தூரம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ ரிலாக்ஸாக இருங்க, வெற்றியாளராக மாறுங்கள்.